வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேத்தி நவம்பர் 17 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு சீரீஸ். இந்த சீரீஸோடைய கிரியேட்டர்ஸ் யார், இந்த சீரீஸ் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் அப்படிங்கிற ஒரு மைண்ட் பெண்டிங் சீரீஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு நெட்ஃப்ளிக்ஸில். அது வந்து ஒரு டைம் ட்ராவல் சீரீஸ், அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீரீஸோடைய கிரியேட்டர்ஸான பேரன் ஓடார் அண்ட் அவருடைய ஒய்ஃப் ஜான்டே ஃப்ரீஸ், அவங்க இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு மைண்ட் பெண்டிங் சீரீஸ் எடுத்திருக்காங்க. அந்த சீரீஸோடைய பேர் வந்து 1899. ஸோ அந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நேத்தி தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 1899 வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டார்க் சீரீஸோடைய கிரியேட்டர்ஸ் வந்து இப்போ அடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறாங்க, ஒரு புது சீரீஸ் ஒன்று டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு நியூஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் ஆகிடுச்சு, குறிப்பாக டார்க் ஃபேன்ஸுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் வந்து டார்க் சீரீஸோடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்த சீரீஸில் நான் வந்து நிறைய சீரீஸ் பார்த்ததில்ல, கம்மியாக தான் பார்த்துருக்கேன். பட் அதில் என்னுடைய ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் தான். ஸோ டார்க் சீரீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு டைம் ட்ராவல் மைண்ட் பெண்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சீரீஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்செப்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து நார்மலாக சீரீஸாக பார்க்கும்போது எத்தனை பேர் நோட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, பட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுனால ஏகப்பட்ட கான்செப்ட் வந்து அந்த சீரீஸ்க்குள்ளே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கரமாக இருந்தது. எப்படி வந்து முதல்ல எப்படி இந்த சீரீஸை வந்து இவங்க எடுத்தாங்க, இந்த கதையை உருவாக்குனாங்க, இதுக்குள்ளே இவ்வளோ கான்செப்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இந்த டார்க் சீரீஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அதை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து டார்க்கை வச்சு போட்டோம். ஸோ அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுக்கே ரொம்ப நாள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு படம் பார்த்து அதுலேருந்து ஹிடன் டீட்டெயில்ஸ் எடுத்து சொல்கிறதுங்கிறது வேறு, ஒரு வெப்சீரிஸ் பார்த்து ஹிடன் டீட்டெயில்ஸ் சொல்கிறதுங்கிறது வேறு. ஸோ பார்த்த எபிசோட்ஸே திரும்ப திரும்ப பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது தான் வந்து ஏகப்பட்ட கான்செப்ட், எவ்வளோ கான்செப்ட் இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கிறதுலாம் வந்து எனக்கு தெரிய வந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து ரெண்டு ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோஸாக வந்து அந்த டைமில் வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். சரி, இப்போது இந்த 1899 இந்த சீரீஸோடைய கதை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எதுக்காக இந்த 1899 இந்த டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைக்களம் வந்து 1899 நடக்கிற ஒரு கதைக்களமாக தான் காட்டப்படுது, ஒரு பீரியட் ஃபிலிமாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டைட்டில். இப்போ இந்த சீரீஸோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெர்பரோஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டீம்ஷிப், இந்த ஸ்டீம்ஷிப் வந்து யூகேலேருந்து யூஎஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்டீம்ஷிப்புக்குள்ளே பல பேசஞ்சர்ஸ் வந்து இருக்காங்க, எல்லாருமே வந்து மைக்ரன்ஸ். இவங்க எல்லாருமே வந்து யூஎஸ்க்கு போயிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு நாட்டை சேர்ந்த மக்கள் கிடையாது. அந்த ஸ்டீம்ஷிப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூகேவை சேர்ந்தவங்க இருப்பாங்க, சைனீஸ் இருப்பாங்க, ஸ்பானிஷு, பாலிஷு, டேனிஷ்னு சொல்லி பல நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து உள்ளே இருக்காங்க பேசஞ்சர்ஸாக. ஸோ இவங்க கெர்பரோஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொமெத்தியஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப், இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டீம்ஷிப் ஒன்று யூகேலேருந்து யூஎஸ்க்கு போயிருக்கு. ஆனால் அந்த ஷிப்பு வந்து டெஸ்டினேஷனாக போய் சேரவே கிடையாது, அந்த ஷிப்பு வந்து திடீர்னு காணாமல் போயிடுச்சு. இந்த சம்பவம் நடந்து 4 மாதம் ஆகுது. ஸோ 4 மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சி போன ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிற அந்த ஷிப்புக்கு வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. அந்த ஷிப்பு வந்து எங்கே போச்சு, அந்த ஷிப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1400 மக்கள் இருந்திருக்காங்க, பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது எதுவுமே தெரியல. அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ அந்த கம்பெனி, அந்த ஷிப்பை மேட் பண்ண அதே கம்பெனியோடைய இன்னொரு ஷிப்பு தான் இப்போது இந்த கெர்பராஸ், இந்த ஸ்டீம் ஷிப் வந்து இப்போது யூகேலேருந்து யூஎஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சி போன ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிற அந்த ஷிப்பிலேருந்து சில சிக்னல்ஸ் வந்து இந்த ஷிப்புக்கு வருது. ஸோ இதை பற்றி கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, தொலைஞ்சி போன ஷிப்லேருந்து வந்து சிக்னல்ஸ் வருது, இந்த ஷிப் வந்து இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ தொலைஞ்சி போன அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த ஷிப்பில் வந்து யாராவது உயிரோடு இருக்காங்களா, அங்கே உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கெர்பரோஸ் ஷிப்பில் இருக்கிற சில பேர், இந்த ஷிப்போடைய கேப்டன் அப்புறம் இன்னும் சில பேர் மட்டும் ஒரு போட்டில் இறங்கி அந்த ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. ஸோ தொலைஞ்சி போன அந்த ஷிப்புக்குள்ளே இவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கிடக்குது, உள்ளே யாருமே கிடையாது. உள்ளே இருக்கிறவங்களாம் வந்து இறந்து போயிட்டாங்களா இல்லையா ஒன்றுமே தெரியல, அவங்க பாடியும் வந்து கிடைக்கல. ஸோ அப்போ உள்ளே இருந்தவங்களுக்குலாம் என்ன ஆச்சு, அவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி இருக்குது. இவங்க அப்படியே தேடிக்கிட்டே வராங்க,
தேடிக்கிட்டே வந்தால் ஒரு கட்டத்தில் ஒரு டோருக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வருது. என்னடா சத்தம் வருதுன்னு சொல்லி அந்த டோரை திறந்து பார்க்கும்போது அந்த டோருக்குள்ளே ஒரு சின்ன பையன் மட்டும் உயிரோடு இருக்கான். அந்த பையனை மட்டும் காப்பாற்றி இவங்க எல்லாரும் வந்து இவங்களுடைய கெர்பரோஸ் ஷிப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, எப்படி அந்த பையன் மட்டும் அந்த ஷிப்பில் உயிரோடு இருக்கான், அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து என்ன நடந்தது, அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்களா இல்லையா, என்ன நடந்தது, அண்ட் இந்த சின்ன பையன் இந்த ஷிப்புக்கு வந்ததுக்கப்புறமா இந்த கெர்பரோஸ் ஷிப்பில் நடந்த பிரச்சனைகள் என்ன, என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, இதுதான் இந்த 1899 சீரீஸோடைய மீதி கதை. ஸோ இந்த 1899 இந்த சீரீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் பெண்டிங் சீரீஸாக தான் எடுத்திருக்காங்க. இதுலேயும் ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. பட் டார்க் அளவுக்கு மைண்ட் பெண்டிங் கிடையாது, டார்க் அளவுக்கு கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டோரி கிடையாது. ஏன்னா டார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ட்ராவல் இருக்கும், நிறைய டைம் லைன்ஸ் இருக்கும், பயங்கர கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் அந்தளவுக்கு இந்த சீரீஸில் வந்து கிடையாது, இந்த சீரீஸ் வந்து புரிகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் சில இடங்களில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. டார்க் சீரீஸ்க்கும் இந்த 1899 சீரீஸ்க்கும் சில சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. டார்க்கில் பார்த்தீங்கன்னா மிக்கல் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வந்து காணாமல் போயிடுவான். அந்த பையன் காணாமல் போனதுலேருந்து தான் கதை வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே 1899 பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுருப்பாங்க. தொலைஞ்சு போன ஒரு கப்பல், அந்த கப்பலில் ஒரு சின்ன பையன் மட்டும்தான் கிடைப்பான். அந்த பையன் கிடைச்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்து கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் சில பிஜிஎம்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா வாய்ஸை வச்சு பிஜிஎம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதாவது வெறும் வாய்ஸ் தான் இருக்கும், வாய்ஸை வச்சு ஒரு பிஜிஎம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அதே ஸ்டைலில் இப்போ இந்த 1899 இந்த சீரீஸ்லையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இந்த சீரீஸில் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரே வந்து டியூனாக இல்லாமல் வாய்ஸை வச்சு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 1899 சீரீஸில் மெயின் கேரக்டர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேரக்டர் தான் மெயின் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இந்த கதையும் சரி, டார்க் சீரீஸும் சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரங்கள் தான். பட் மெயினாக சொல்கிறது வந்து யோனாஸ். ஜெர்மனில் யோனாஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து ஜோனாஸ். ஜோனாஸ் மார்த்தா இவங்க தான் வந்து மெயின் கேரக்டர்ஸ், குறிப்பாக வந்து ஜோனாஸ் தான். அதே மாதிரி இந்த 1899 சீரீஸில் கப்பலில் நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி சில பேசஞ்சர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு காட்டுவாங்க. அவங்க எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸ் தான். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மௌரா ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்க தான் வந்து முக்கியமான மெயின் கேரக்டர். டார்க் சீரீஸில் எல்டர் ஜோனாஸாக நடித்த அதே ஆக்டர் இப்போ இந்த சீரீஸ்லையுமே நடிச்சிருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்போடைய கேப்டனாக நடிச்சிருக்காரு. இந்த சீரீஸ்லையும் அவருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் தான். இந்த சீரீஸில் நடித்த எல்லாருடைய பர்ஃபாமன்ஸுமே நல்லா இருந்துச்சு, எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து ஆர்ட் ஒர்க்ஸ், ஸோ அந்த செட் டிசைனாக இருக்கட்டும், ஷிப்புக்குள்ளே காட்டப்படுற அந்த இன்டீரியர் டிசைனு, ஆர்ட் ஒர்க்ஸ், அதுக்கப்புறமா வந்து பேசஞ்சர்ஸ் இந்த கேரக்டர்ஸோடைய அவுட்லுக், இவங்களுடைய காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய லுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பீரியட் ஃபீலை வந்து கொடுக்குற விதமாக இருந்தது. கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது கப்பலில் நடக்கிற ஒரு கதை, ஏற்கனவே ஒரு கப்பல் தொலைஞ்சு போன மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அந்த ட்ரையாங்கிள் சிம்பிளை வந்து காட்டுறாங்க. ஒருவேளை இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விஷயம் வந்து மைண்டில் வரும், அதுதானா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் இந்த சீரீஸில் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த கான்செப்ட் வந்து புதுசு கிடையாது. அதாவது இந்த கான்செப்டை வச்சு இப்போ இந்த சீரீஸ் மட்டும்தான் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏற்கனவே இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி படங்கள்லாம் வந்துருச்சு. பட் அதே கான்செப்டை இவங்க இவங்களுடைய ஸ்டைலில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கான்செப்டில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்டோரி. ஸோ ஒரு கப்பல் வந்து தொலைஞ்சி போகுது, எதனால தொலைஞ்சி போகுது, உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன நடந்தது, இப்போ நம்ம கப்பலுக்கு என்ன நடக்குது, தொலைஞ்சி போன கப்பல் ஏன் இப்போ கிடச்சிது, இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்ட்ரி இருக்குது. இந்த மிஸ்ட்ரிக்கெல்லாம் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட் அப்படின்னு. அந்த கான்செப்ட் வந்து ரிவீல் பண்ணும்போது அது நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன இவங்க பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை நிறைய இடங்களில் ஃபோர் ஷேடோ பண்ணி முன்னாடியே ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்லேயே இந்த கான்செப்டுக்கான ஹிண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களாலே வந்து கெஸ் பண்ண முடிஞ்சிடும் இது வந்து இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இது வந்து தப்பு கிடையாது. எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஷேடோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், பின்னாடி வரப்போகிற ஒரு விஷயத்துக்கான ஹிண்ட்டை வந்து முன்னாடியே வந்து ஃபோர் ஷேடோ பண்ணி காட்டுவாங்க. பட் இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த சீரீஸில் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ் கான்செப்ட்லாம் கிடையாது. இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஏற்கனவே படங்கள்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இவங்க பிளேஸ் பண்ண சில ஹிண்ட்டு, அந்த ஹிண்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சிடும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சாங் ஒன்று வரும், இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது, ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங், ஃபேமஸான படத்தில் வர ஒரு சாங் அது. அந்த படமும் இதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சாங்கை கேட்கும் போதே நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க, ஓகே
இந்த சீரீஸும் அதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு. எல்லாருமே வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் அந்த படம் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு படம் அப்படிங்கிறதுனால அந்த படம் பார்த்தவங்களால ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சிடும் இந்த சீரீஸோடைய கான்செப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த முன்னாடியே இந்த ஹிண்ட் கொடுக்குற விதத்தெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஹிண்ட்டாக கொடுத்ததுதான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோனஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு எபிசோடு டோட்டலாக வந்து 8 எபிசோட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு எபிசோடும் வந்து 1 மணி நேரம், 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் கிட்டே வரும். ஸ்லோனஸ் கண்டிப்பாக இருக்கும், ஸ்லோவாக தான் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் எந்த ஒரு இடத்துலையும் வந்து பெருசாக போர் அடிக்காது, லேக் அப்படின்லாம் இருக்காது, பட் ஸ்லோனஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் டார்க் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா, டார்க் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே உங்களுக்கு தெரியாது. ஸோ மொத்தமாக இந்த 1899 இந்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல தரமான ஒரு மிஸ்ட்ரி சீரீஸாக தான் அமைஞ்சிருக்கு. டார்க் அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் இதையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் டார்க் கம்ப்ளீட்டாக வேறு, இது வேறு. இதுவும் ஒரு நல்ல சீரீஸாக தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து 3 சீசன்ஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க, இது வந்து 1 சீசன் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியல, ஏன்னா வந்து ஒரு லீடு கொடுத்து இவங்க முடிக்கல. ஆனால் கண்டினியூ பண்ணுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு எண்டிங் தான் அது. அது கண்டினியூ பண்ணணும்னு நினச்சா பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அடுத்த சீசன் கூட கொண்டு வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி வருமானு தெரியல, இதோட வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான மைண்ட் பெண்டிங் சீரீஸ் பார்க்கணும், டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு சீரீஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த 1899 சீரீஸ் வந்து தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். நல்ல ஒரு மிஸ்ட்ரி சீரீஸ் தான் இது, இதை ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. இதில் வந்து அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குது. டார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், டார்க் அளவுக்கு இல்லைனாலும் இங்கேயுமே வந்து இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் கிடையாது. இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை. மேபி லேட்டராக தமிழ் டப் ஆட் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃப்ளிக்ஸில் இந்த சீரீஸை போய் பாருங்கள். இந்த 1899 சீரீஸ்க்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து 3.75 out of 5.